அதிமுகவில் சசிகலாவை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வரும் நிலையில் சசிகலா சேலம் தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொண்டர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சசிகலா கடந்த வாரம் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொண்டர்களை சந்தித்து வந்தார். அப்போது அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது ஏராளமான தொண்டர்கள் அதிமுக கொடியோடு சசிகலாவிற்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தார்கள். இந்நிலையில் சசிகலா தனது கணவர் நடராஜனின் நினைவு நாளை ஒட்டி வருகின்ற 20ஆம் தேதி தஞ்சாவூரில் உள்ள விலார் கிராமத்திற்கு சென்று நடராஜனின் நினைவு இடத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளார். இதனையடுத்து தனது 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை தஞ்சையிலிருந்து தொடங்குகிறார். முதல் மாவட்டமாக அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையாக உள்ள சேலத்திற்கு செல்ல உள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் அதிமுக தோல்வியடைந்த நிலையில் 11 தொகுதி உள்ள சேலம் மாவட்டத்தில் 10 தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இதனிடையில் தனது தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தின் முதற்கட்டத்தை முடித்துள்ள சசிகலா கொங்கு மாவட்டமான சேலத்திற்கு செல்ல உள்ளார். சேலத்தில் எடப்பாடி மேட்டூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்லும் சசிகலா அதிமுக நிர்வாகிகளை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தொண்டர்களை சந்தித்து பேசும் வகையில் சுற்றுப்பயணம் அமைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சேலம் எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையாக இருப்பதால் அந்த பகுதிக்குள் செல்லும் சசிகலாவிற்கு தொண்டர்கள் வரவேற்பு கொடுப்பார்களா அல்லது எதிர்ப்பு தெரிவிப்பார்களா என்று அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் அதிமுகவில் தற்போது எழுந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பாக முடிவெடுக்க விரைவில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் காரசார விவாதம் நடக்க வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.